பற்கள் வெள்ளையாக இருந்தால்தான் அது புன்னகைக்கும் போது நம்மை அழகாக வெளிக்காட்டும். தற்போதைய மோசமான உணவு பழக்கத்தினால் பற்கள் இயற்கை நிறத்தை இழந்து மஞ்சள் கரை படிந்து அசிங்கமாக காணப்படுகின்றது. ஒருவரது பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுவதற்கு முக்கிய காரணம் பற்களில் உள்ள எனாமல் பலவீனமாவதுதான். எனாமல் தான் பற்களுக்கு பாதுகாப்பு படலமாகவும் வெள்ளை நிறத்தை அழிப்பதோடு பற்கள் கூசுவதையும் தடுக்கிறது. இந்த பாதுகாப்பு படலத்தின் பிரச்சனைகள் எழும்போதுதான் வாயில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. உங்கள் பற்களின் ஆரோக்கியத்தினை பாதுகாப்பதற்கு 6 மாதத்திற்கு 1 முறை பற்களை சுத்தம் செய்ய பல் மருத்துவரிடம் செல்லுங்கள். நீங்கள் வீட்டிலுள்ள சில பொருட்களை கொண்டு பற்களில் உள்ள மஞ்சக்கரைகளை போக்க முயற்சிக்கலாம். இப்போது பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை போக்க உதவும் சில வழிகளை பார்க்கலாம். பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா டூத்பேஸ்டில் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய பேக்கிங் சோடாவை கொண்டு நேரடியாக பற்களை துலக்கும் போது பற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் நீங்குவதோடு வாயில் உள்ள பக்டீரியாக்களின் உற்பத்தியும் தடுக்கப்படுகிறது. பற்களை துலக்கும் போது டூத்பேஸ்ட் மீது சிறிய பேக்கிங் சோடாவை சேர்ந்து பற்களை துலக்க வேண்டும். மஞ்சள் தூள். 1 தேக்கரண்டி மஞ்சள் தூளை நீர் சேர்த்து டூத்பேஸ்ட் கொண்டு 2 நிமிடங்கள் பற்களை துலக்க வேண்டும். இதனால் மஞ்சளில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்களில் உள்ள கரைகளை நீக்கி வெண்மையாக்கும். உப்பு மற்றும் பேக்கிங் சோடா. 1/2 தேக்கரண்டி உப்பு மற்றும் 1/2 தேக்கரண்டி பேக்கிங் சோடாவை எடுத்து நீர் சேர்த்து டூத்பேஸ்ட் பயன்படுத்தி பற்களை 2 நிமிடங்கள் துலக்க வேண்டும். பற்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதுடன் வெண்மையாகவும் மாறிவிடும். இதனை விடுமுறை நாட்களில் கூட நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம்.